ஹலோ காய்ஸ், பப்ஜியில் 1.0 அப்டேட் வந்துருச்சு. அடுத்த சீசனை ஓப்பன் பண்ணிட்டாங்க. வாங்க இப்போ சீசன் 19க்கான ரிவார்ட்ஸ்லாம் நான் கலெக்ட் பண்ணிக்கிறேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த எப்படி டவுன்லோட் பண்ணுங்கிறதும் நான் இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கேன். அதுக்கு இந்த இது மேலே இருக்க ஐ கார்டில் பார்த்து அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வாங்க, நிறைய சேஞ்சஸ் எடுத்து வந்திருக்காங்க, என்னென்னு பார்ப்போம். இப்போ ஈவோ கிரவுண்டில் இக்னிஷன் மோடுன்னு போயிட்டுருக்கு, 17ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. அதில் இந்த M416 மினி மேக்னோ ஒன்று கொடுத்துருக்காங்க. மினி மேக்னோ ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை யூஸ் பண்ணால் 50 புல்லட் வரை ரீலோட் ஆகுது. அதாவது எக்ஸ்டெண்டட் மேக்னோ 40, இது மினி மேக்ல வந்து 50 வரைக்கும் வருது. நான் ஈவோ கிரவுண்டில் மட்டும்தான் பார்த்தேன், நார்மல் ரேங்க்டு மேட்ச்சில் விளாட்றப்ப பார்க்கல. நீங்கள் யாராவது பார்த்தீங்கன்னா கமெண்டில் தட்டி விடுங்க காய்ஸ். நியூ ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புது நல்ல கேம் பிளே எடுத்து வந்திருக்காங்க. அப்புறமேட்டுக்கு காம்படிஷன் சைக்கிள்ஸும் எடுத்து வந்திருக்காங்க. இப்போ அங்கே கேம் பிளே பார்க்குறதுக்கு முன்னாடி லாபிக்குள்ளே போவோம். லாபிக்குள்ளே வந்ததுமே எனக்கு நோட் பண்ண ஒரே விஷயம், அந்த சுட்டி குழந்தை நான் போன வீடியோவில் சொல்லியிருக்கேன், ரொம்ப குறும்புத்தனமாக நல்லாயிருக்கு. கிட்டத்தட்ட அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணி டாக்கிங் டா மாதிரி விளாண்டுக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த அப்டேட்டு. இந்த கம்பேனியன் மாதிரி கூட வந்தால் நல்லாயிருக்கும்னு பார்த்தேன், ஆனால் அப்படி எதுவும் இல்லை. லாபியில் மட்டும் ஒரு ப்ராப்பர்ட்டி மாதிரி இது கொடுத்துருக்காங்க. இந்த இது த்ரூ அவுட் ஃபுல் சீசனுமே வந்து ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில இந்த பப்ஜி மொபைல். சரி பார்ப்போம். இப்போ சீசனுக்குள்ளே போயிட்டீங்கன்னா C1S1 அதாவது சைக்கிள் 1 சீசன் 1 கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டைட்டில் புஷ்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த ஐக்கான் டைட்டில் ஐக்கான் எல்லாமே புதுசாக மாற்றிருக்காங்க. ஆஸ் யூஷுவல் பிரான்ஸ், சில்வர், கோல்டு, பிளாட்டினம், டைமண்ட், க்ரௌன், ஏஸ், ஏஸ் மாஸ்டர், ஏஸ் டாமினேட்டர், அப்புறமேட்டு கான்குவரர் கொடுத்துருக்காங்க. அந்த கான்குவரருக்கான அந்த ஐக்கான் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. பப்ஜி மொபைல்ஸ் அன்னைக்கு சீசன் 19க்கு அப்புறம் சீசன் 20 தான் எடுத்து வருவாங்க. இது நம்ம புதுசாக சைக்கிள் 1 சீசன் 1 எடுத்து வந்திருக்காங்க. ரிவார்ட்ஸ் கலெக்ட் பண்ணிட்டோம். இப்போ அதே சீசன் 1 போயிட்டோம்னா அது இந்த டைட்டில் புஷ்க்கெலாம் என்னென்ன ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்த்து தெரிஞ்சுக்குவோம். இதுக்கு முன்னாடி ஆர்பிக்குள்ளே போயிடுவோம், போயிட்டு ரிவார்ட்ஸை கலெக்ட் பண்ணிக்குவோம். எனக்கு ஒரு RP1 தான் இருக்குது இப்போதைக்கு. ரிவார்ட்ஸை கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம இன்வென்ட்ரியில் போட்டுக்குவோம். அப்படியே ஸ்க்ரோல் அவுட் பண்ணி பார்த்தோம்னா எனக்கு இன்னும் ஸ்டாண்டர்ட் பேக் டவுன்லோட் பண்ணல, அதனால் அந்த அப்டேட்லாம் கூட வரலை. நான் பேசிக் மட்டும் காமிக்கிறேன், அந்த ஃப்ரீ ரிவார்ட்ஸ் மட்டும். டைரெக்டாக RP15க்கு வந்துட்டிங்கன்னா ஒரு இமோட் கொடுத்துருக்காங்க, அது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஹஹாஹான்ற இமோட் பேர் நல்லாவே தான் இருக்குது. இந்த அவுட்ஃபிட் பார்த்துட்டிங்கன்னா கைஸ் அதுவும் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் ஸ்க்ரோல் அவுட் பண்ணி வந்துட்டிங்கன்னா RP25 ஒரு அவுட்ஃபிட் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி அவுட்ஃபிட் வந்து ஏற்கனவே ரெடீமில் இருக்கும், நான் வச்சுருக்கேன். அது ரெட் அண்ட் பிளாக்குன்னு நினைக்கிறேன். இதுவுமே சூப்பராக இருக்குது, க்ரூன் டீன் அவுட்ஃபிட். அதுக்கப்புறமேட்டு ஸ்க்ரோல் அவுட் பண்ணி வந்தீங்கன்னா RP35 ஒரு கன்னுக்கான ஸ்கின் கொடுத்துருக்காங்க. எனக்கு நம்ம மேப் லோட் ஆகலை. சரி ஓகே, எக்ஸ்டெண்டட் பேக் டவுன்லோட் அப்புறம் பார்ப்போம். அடுத்த ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா தான் ஒரு பெரிய வெச்சி இருக்குது. எப்பொழுதும் RP100 வரைக்கும் வரும், இப்போ வந்துட்டு RP50 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. நான் வந்துட்டு பப்ஜி லைட் முன்னாடி விளாண்டுக்கிட்டு இருந்தேன், அதுலேயும் RP50 வரைக்கும் தான், அது மாதிரி வின்னர் பாஸ் 50 வரைக்கும் தான் இருக்கும். இதே மாதிரி எடுத்து வந்திருக்காங்க. இது ஏன் இப்படி செஞ்சுருக்காங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. ஏற்கனவே பப்ஜி மொபைல் பப்ஜி லைட் மாதிரியே லீவிக் மேப் எடுத்து வந்திருந்தாங்க, அது 15 to 20 minutes தான் வரும். அதே மாதிரி எடுத்து வந்திருக்காங்க, இது ஏன்னு தெரில. அகெயின் ரிவார்ட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிக்குவோம். தென் நெக்ஸ்ட்டு வந்துட்டு டைட்டில் இதுக்குள்ளே போகணும்னு வைங்களேன், அந்த பிரான்ஸ், சில்வர் அதெல்லாம் டைட்டில்லாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு கோல்டு அது டைட்டிலுக்குள்ளே போனோம்னா அந்த ஒரு அவுட்ஃபிட் கொடுத்துருக்காங்க, ப்ளூ கலரில் சீசன் 1 செட்டுன்னு கொடுத்துருவாங்க, ரொம்ப நல்லா தான் இருக்குது. இது மாதிரி ஏற்கனவே இந்த சாரா கேரக்டரில் வரும்னு நினைக்கிறேன். அடு நெக்ஸ்ட்டு வந்துட்டு பிளாட்டினம் டயர், அதுக்குள்ளே போனோம்னா ஒரு மாஸ்க் கொடுத்துருக்காங்க, அதுவுமே நல்லா தான் இருக்குது. அந்த பேக் வந்து டைம் லிமிட்டில் கொடுத்துருக்காங்க, எனக்கு அதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது அந்த பேக். அடுத்தது வந்து AUGக்கான ஒரு ஸ்கின் கொடுத்துருக்காங்க, அந்த ஆக்சுவலாக ஒரு ஃபுல் அவுட்ஃபிட் இந்த பப்ஜி மொபைல் தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றது தான். அடுத்து ஆக்சுவலாக க்ரௌனில் பார்த்தீங்கன்னா டயர் ப்ரொடெக்ஷன், அண்ட் ஏஸில் ஆஸ் யூஸ்வல் பேராஷூட்கான ஒரு ஸ்கின், ஐ மீன் ஸ்கின் சொல்கிறதா எப்படின்னு தெரில, பேராஷூட் ஒன்று புதுசாக கொடுத்துருக்காங்க. அதுலேயும் சைக்கிள் 1 சீசன் 1 போட்டிருக்காங்க. தென் அந்த 3 ஏஸ்க்கான ஒரு பேட்சுமே கொடுத்துருக்காங்க, அது 3 பேட்சுக்குமே தென் அந்த கார்டு மட்டும்தான் வருது. அண்ட் அகைன் லாஸ்ட்டில் வந்துட்டு கான்குவரர், கான்குவரருக்கு வந்து ஆஸ் யூஷுவல் அந்த ஃப்ரேம் தான் கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த சேஞ்சஸ் எடுத்து வந்திருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஐக்கான்ஸ்லாம் மாற்றிருக்காங்க, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு பர்சனலாக. ஏஸில் ஸ்டார்ஸ் இருக்கும், ஸ்டார் லெவல் இருக்கும், 3 ஸ்டார், 4 ஸ்டார்னு. இப்போ வந்துட்டு ஏஸ், ஏஸ் மாஸ்டர், அப்புறம் ஏஸ் டாமினேட்டர்,
4700 4700னா மாஸ்டர், அகைன் அதுக்கு அதிகமாக போச்சுன்னா டாமினேட்டர்னு வருது. இது மாதிரி ஒரு 3 levels எடுத்து வந்திருக்காங்க. இந்த வீடியோ மெயினாக இன்னும் அப்டேட் போடாதவங்களுக்கு தான், ஆக்சுவலாக எப்படி தான் இருக்கும் அந்த அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் நான் சொல்லப்பட்டிருக்கேன். அடுத்து ரேடியம்குள்ளே போனோம்னா சின்ன சின்ன இது எடுத்து வந்திருக்காங்க, லயன், அப்புறம் லயனோட கேப் மாதிரி ஒன்று எடுத்து வந்திருக்காங்க, ஹெட் கேப் மாதிரி. தென் அப்புறம் 2-3 கேப்ஸும் எடுத்து வந்திருக்காங்க. இப்போ அந்த பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, வயலட் அண்ட் ரோஸ் அந்த மாதிரி இருக்குது. அந்த இது தான் வந்துட்டு சீசன் RP50க்கான ஒரு இது அவுட்ஃபிட், நல்லமே நல்லாயிருக்கு. அண்ட் தென் அகைன் ஒரு சின்ன சின்ன அவுட்ஃபிட் எடுத்து வந்திருக்காங்க, அது ஆஸ் யூஷுவல் நீங்கள் சில்வர் காயின் யூஸ் பண்ணி பை பண்ணிக்கலாம். எனக்கு இந்த பர்சனலாக அந்த லயன் அவுட்ஃபிட் ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த லயன் மாஸ்க்கு அப்புறம் அந்த அவுட்ஃபிட் ரொம்ப நல்லாயிருக்கு. வித்தின் அந்த லெக்கோட கவர்மே ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுக்கு முன்னாடி அவங்க ரீவைன் பண்ணி பார்த்தோம்னா பேண்டா இருக்கு இல்லைங்களா, அதோட அவுட்ஃபிட் கொடுத்துருந்தாங்க, அது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு நான் சொல்லுவேன். இதை நீங்கள் சில்வர் காயின் யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் தான் நான் அப்டேட் போட்டதுக்கப்புறம் அப்சர்வ் பண்ண சேஞ்சஸ். வேறு என்னென்ன சேஞ்சஸ் எடுத்து வந்திருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்டில் லீவ் பண்ணுங்கள். இதை ஏற்கனவே அப்டேட் பண்ணிட்டவங்க இந்த வீடியோ கூட ஸ்கிப் பண்ணிடலாம். பண்ணாதவங்களுக்கு, டவுன்லோட் பண்ணாதவங்களுக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய். இந்த வீடியோ எண்ட் வரை பார்த்துருந்தீங்கன்னா ஒரு லைக் கொடுத்து என்கரேஜ் பண்ணலாம்.